வணக்கம் நண்பர்களே, நம்மள நிறைய பேர் வந்து இருக்கிறத விட்டுட்டு ஒரு இழந்த விஷயத்தை பத்தி கவலைப்பட்டு அவங்களுக்கு சின்ன கதை. இதோட கதை இல்லை, இது வந்து நிஜம். ஹங்கேரியால கரோலான ஒரு மிலிட்டரி மேன் இருந்தாங்க. அவங்க பேசணும்னா இருக்கிறதுல மிக சிறந்த ஷூட்ராகணும். அடுத்த நேஷனல் கேம்ஸ் வந்து 1939. ஆனா கரோலாவுக்கு வந்து மிலிட்ரி விஷயமா கையில ஹேண்ட் கிரனேட் வெடிச்சு அவங்க எந்த கை அவங்க நாட்டுக்காக மெடல் ஜெயிச்சுட்டு வரணுமோ அந்த கை வந்து போயிருச்சு அவங்களுக்கு. கரோலா வந்து ஹாஸ்பிட்டல்ல வச்சு ரொம்ப அழுது ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே வந்தாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் இருந்துச்சு. ஒண்ணு இதை நினைச்சு வாழ்க்கை பூரா அழுதுகிட்டே இருக்கணும், இல்லைன்னா ரெண்டாவது ஆப்ஷன் என்ன, அவங்க லெட்டர் கூட எழுத முடியாத அந்த லெப்ட் ஹேண்டை நல்லா ட்ரைனிங் பண்ணி அந்த போட்டியில கலந்துகிட்டு ஜெயிக்கணும். கரோலா வந்து அவங்க செகண்ட் ஆப்ஷனா தேர்ந்தெடுத்தாங்க. அவங்களோட லெப்ட் ஹேண்ட நல்லா ட்ரைனிங் பண்ணி 1939 அந்த போட்டியில கலந்துக்க போனாங்க. அங்க மத்தவங்க விளையாட வந்திருக்கோம், நம்மள ஆசீர்வாதம் தான் பண்ண வந்திருக்காங்க. அப்ப கரோலா சொன்னாங்க, நான் உங்க ஆசீர்வாதம் எல்லாம் பண்ண வரல, உங்க கூட விளையாண்டு நான் ஜெயிக்க வந்திருக்கேன். கரோலா வந்து நேஷனல் கேம்ஸ்ல ஜெயிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் பிரைஸோட. அடுத்து டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் வந்து 1940. ஆனா வேர்ல்டு வார் 2னால அது நடக்காம போயிருச்சு. 1944 நடக்க வேண்டிய டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் விதி சரியில்லாததுனால நிறுத்தி வச்சாங்க. அடுத்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் வந்து 1948. அந்த டைம்ல அவங்களுக்கு கொஞ்சம் வயசாயிருச்சு, இருந்தாலும் அவங்க தைரியத்துல போட்டியில கலந்துகிட்டாங்க. அந்த போட்டியில அவங்க ஜெயிக்கவும் செஞ்சிட்டாங்க. அவங்க நாட்டுக்காக இதுவரை 2 கோல்டு மெடல் ஜெயிச்சிட்டாங்க. இவங்கள மாதிரி நம்மளும் இருக்கணும். இழந்த ஒரு விஷயத்த பத்தி நினைச்சு கவலைப்படாம அடுத்து என்ன செய்ய போறோம் நினைச்சு முன்னேறிக்கிட்டே இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.